வெல்கம் எவ்ரிவன். ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு ஒரு பிகினர்ஸ் ஆர் இல்லை டெக்னிக்கல் ஃபீல்டில் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் டெக்னாலஜிக்கல் கோர்ஸஸை ஈஸியாக டெர்மில் லேர்ன் பண்ணிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த நியூ பிளாட்ஃபார்ம்ன்றது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நியூ ஆப்பில் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது, அந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வியூ வந்து பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லலாம், இந்த நியூ ஆப்னா என்னன்றதை பற்றின டீட்டெயில் ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இந்த நியூ ஆப்ன்றது ஒரு பெய்ட் ஆப். இது வந்து ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த ஆப்பில் மட்டும் 10 கோர்சஸ் வந்து டெக்னாலஜிக்கல் கோர்சஸ் வந்து கவர் ஆகும். இந்த 10 டெக்னாலஜிக்கல் கோர்சஸுமே தமிழ் லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னா, பிகினர் கைட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஃபர்ஸ்ட் கோர்ஸ், அண்ட் சி டியூட்டோரியல் ஃபார் அப்சல்யூட் பிகினர்ஸ், அண்ட் ஊப்ஸ் பேசிக்ஸ், சி ப்ளஸ் ப்ளஸ், ஆர்டினோ ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங், 8051, பைத்தான் 3, லூவா ஸ்கிரிப்ட், ஜாவா பேசிக்ஸ் அண்ட் ஜாவா ஊப்ஸ். இந்த 10 கோர்சஸும் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜில் அவைலபிளாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு பெய்ட் ஆப். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒன் டைம் அந்த ஆப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த 10 கோர்சஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்ல எனக்கும் அப்டேட் இருந்தாலும் நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணுறதில்ல, அதாவது ஒன் டைம் பேமெண்ட் அண்ட் லைஃப் டைம் ஆக்சஸ்ன்ற மாதிரி சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த கோர்சஸ் யார் டார்கெட் பண்ணுது? ஸோ இந்த நியூ ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸுமே பிகினர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாபிஸ்ட், யார் யாருக்கெல்லாம் இந்த டெக்னாலஜிக்கல் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஸோ அவங்களுக்காகவே ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லியாக மேக் பண்ணப்படுதான் இந்த கோர்சஸ் எல்லாமே. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே கிளியராக கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த நியூ ஆப்பை சூஸ் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜஸ்லாம் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு 10 டெக்னாலஜிக்கல் கோர்சஸ் இருக்கும். ஸோ அந்த 10 டெக்னாலஜிக்கல் கோர்சஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 வரும். நீங்கள் மற்ற பிளாட்ஃபார்ம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வேறியாகும். ஒரு கோர்ஸுக்கே நீங்கள் 300-400 சம்திங் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த நியூ ஆப்பில் நீங்கள் 10 கோர்சஸை ஜஸ்ட் 300ன்ற பேமெண்ட்டில் எடுத்துக்கலாம். ஸோ 300 10 கோர்சஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் மட்டும் 250+ லெசன்ஸஸ் இருக்கும். ஸோ எல்லா வீடியோஸ் இதுவுமே தமிழில் தான் இருக்க போது. ஸோ எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பான அப்ரோச்சஸ் தான் இருக்கும். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் பேமெண்ட் லைஃப் டைம் ஆக்சஸ்ன்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒன் டைம் நீங்கள் 300 ப்ரைஸ் பண்ணியாக ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டா போதும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதில் இருக்க எல்லா இதுவும் லைஃப் டைமில் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டைம் வாட்டமோ ஸோ அது மாதிரி நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த டுட்டோரியல் சீரீஸில் யூஸ் பண்ணப்பட்ட கோட்ஸ் அண்ட் சர்க்யூட் டயக்ராம்ஸ் என்னென்னலாம் இந்த டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இந்த ஆப்லேயே இருக்கும். ஸோ டுட்டோரியல்ஸில் நீங்கள் ஈஸியாக ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோ, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் இந்த ஆப் வந்து ரொம்ப லாகலாம் ஆகாது. ஸோ லைட் வெயிட்டாக டிசைன் பண்ணப்பட்டு தான் இந்த ஆப். ஸோ ஸ்மூத்தாகவும் ரன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதில் அந்த நியூ பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுறதுக்கு அட்வான்டேஜஸ். ஓகே. ஸோ இதில் இந்த ஆப்பில் இருக்க ஒரு ஒரு கோர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வியூவாக பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் இந்த பார்ட் டு த வேர்ல்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங்ன்ற கோர்ஸ். இது வந்து ஒரு ஷார்ட் கோர்ஸ். இது யார் டார்கெட் பண்ணுறதா? ஸோ இந்த மாதிரி பயோஸ்கோப்லேருந்து, அதாவது 12th பயாலஜிக்கல் குரூப் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரோக்ராமிங் இந்த டெக்னிக்கல் சைடில் எந்த ஐடியாவும் மேலே இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான்றவங்களுக்காக டார்கெட் பண்ணுறது தான் இந்த கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் என்னென்ன நீங்கள் கற்றுப்பீங்கன்னா, ஏன் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சை யூஸ் பண்ணுறோம், ஸோ அதில் இருக்க என்ன டூல்ஸ், என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், ஸோ எதனால் எதுக்கு ப்ரோக்ராமிங் எப்படி பேக் எண்ட் ஒர்க் ஆகுது, ஸோ அதான் ப்ரோக்ராமிங்கை வந்து டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டதோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறதா இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோட வேர்ல்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் இந்த கிராஷ் கோர்ஸ். நெக்ஸ்ட் இருக்கிறது ஊப்ஸ் பேசிக்ஸ். ஸோ ஊப்ஸ் பேசிக்ஸில் என்னென்ன கவர் ஆகும்னா, இருக்க எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு அந்த ஊப்ஸோட பேசிக் கான்செப்ட்லாம் என்ன நல்லா இருக்குமோ அது எல்லாத்தையும் ஒரு ஓவர் வியூவாக அது கவர் பண்ணிவிடும். ஸோ இது ஒரு கிராஷ் கோர்ஸ் தான். ஸோ அண்ட் தென் சீன் ப்ரோக்ராமிங், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் அப்சல்யூட் பிகினர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ தான் ஜஸ்ட் நான் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியாது, நான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இப்போ தான் கற்றுக்க போகிறேன்றா, ஸோ அவங்களுக்கு பர்டிகுலராக டார்கெட் பண்ணுறது தான் இந்த சி ப்ரோக்ராமிங் ஃபார் அப்சல்யூட் பிகினர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ரொம்ப பிகினருக்கு, இது வரைக்கும் கோடிங்கே தெரியாதவங்களுக்கு, ஸோ அவங்களுக்காகவே இது ஸ்பெஷலாக மேக் பண்ணுறது. ஸோ ஒரு லெசன் டீப் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிற டாபிக் எல்லாமே இந்த சி ப்ரோக்ராமிங்கில் கவர் ஆகும். ஸோ அதோட இன்டெக்ஸ் இது. தென் சி ப்ளஸ் ப்ளஸ் கோர்ஸும் இருக்குது. ஸோ சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து இதுவும் பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சாப்டர் மாதிரி பிரிச்சு எல்லாம் 5 hours ப்ளஸ் கண்டென்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் டீப் கான்செப்ட் ஸ்டார்டிங் வந்து வந்துட்டு இன் டெப்தான ஹூப்ஸ் கான்செப்ட் எல்லாமே இந்த சி ப்ளஸ் ப்ளஸ்லேயே அப்ளை ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் இருக்கிறதா ஆர்டினோ ஹார்ட்வேர் அண்ட் ப்ரோக்ராமிங் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் யாரை டார்கெட் பண்ணுறதா? ஸோ இந்த ஆர்டினோ யூஸ் பண்ணுறவங்க வந்து இன்னும் நான் நெட்லேருந்து தான் கோடை காப்பி பண்ணி பேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நான் ஓனாக கோட் ரைட் பண்ணணும், ஆர்டினோக்கு ஓனாக நானே கோட் ரைட் பண்ணுறோன்றவங்களுக்காக டார்கெட் பண்ணுறதா இந்த ஆர்டினோ ப்ரோக்ராமிங் அண்ட் ஹார்ட்வேர் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஆர்டினோக்கு நீங்களே ஓனாக ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறது எப்படின்றத பற்றி கற்றுக்க போகிறீங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து மொதல் 6 சாப்டராக பிரிச்சலாம். ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து எப்படி பேசிக்லேருந்து ப்ரோக்ராம் எப்படி அப்லோட் பண்ணுறதுலேருந்து, அண்ட் தென் அந்த சி ப்ளஸ் ப்ளஸ் கான்செப்ட் அதில் பண்ணுவோம், அந்த ஆர்டினோ இருக்க ஸ்பெஷல் சீரியல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் 3rd சாப்டரில் கவர் பண்ணுவோம், 4th சென்சார்ஸ், அண்ட் 5th சாப்டரில் ஸோ இந்த மாதிரி ரோபோட்டுக்கான கோட் ரைட் பண்ணுறது எப்படி, அப்டிக்கல் ரோவாய்டன்ஸ் ரோபோட்டுக்கான கோட் ரைட் பண்ணுறது எப்படி, ப்ளூடூத் கண்ட்ரோல் ரோபோட்டுக்கான கோட் எப்படி பண்ணுறது, ஸோ நம்மளே எப்படி ஓனாக கோட் ரைட் பண்ணுறது பார்ப்போம். அண்ட் ஃபைனல் 6th சாப்டரில் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல்ஸாக எப்படி இந்த ஆர்டினோவோட ஹை லெவலுக்கு இந்த மாடியூல்ஸ்லாம் லைப்ரரி பண்ணுற மாதிரி பண்ணுறதுலாம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த இது கவர் ஆகும்.
நெக்ஸ்ட் இருக்கிறது அந்த 8051 பிகினர் கோர்ஸ். ஸோ இதுவுமே ஒரு பிகினர் கோர்ஸ் தான். ஸோ இந்த கண்ட்ரோலுக்கான ஒரு ட்ராஷ் கோர்ஸ்னே சொல்லலாம், ஸோ கெட்டிங் ஸ்டார்டட் மாதிரி. ஸோ இந்த கோர்ஸோட எண்டிங்கில் உங்களால் ஒரு 8051 ப்ரோக்ராம் பண்ணி உங்களோட டிஜிட்டல் இன்டர்ஃபேஸில் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ அதோட இண்டெக்ஸ் இது. ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிறது லூவா ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இது வந்து அந்த கேம் டெவலப்பருக்காக முழக்கப்பட்டது. இது வந்து இது உங்கள் கிராஷ் கோர்ஸ் தான். நீங்கள் இது வந்து குயிக்காக ஒன் வீடியோவில் கவர் ஆகிடும். ஸோ லூவாவில் இருக்க பேசிக்ஸ் எல்லா கான்செப்டும் இந்த லூவா ஸ்கிரிப்ட் கோர்ஸில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்குது பைத்தான் கோர்ஸ். ஸோ இந்த பைத்தான் தெரியும் பிகினர் டு அட்வான்ஸ்ன்ற மாதிரி தான் கவர் ஆகிருக்கும். ஸோ மொத்தம் உங்களுக்கு 40 லெசன்ஸ் இருக்கும் இந்த பைத்தான் கோர்ஸஸில். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கும் பேசிக் கான்செப்ட் எல்லாமே, எல்லா பேசிக் கான்செப்டும் கவர் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பேசிக் கோர்ஸ் தான், பைத்தான் பேசிக் கோர்ஸ் தான். இதுலேயும் ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாமே ஒரு விவாக கவர் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஜாவா கோர்ஸ். ஸோ இந்த ஜாவா கோர்ஸை நம்ம ரெண்டு இதுவாக பிரிச்சலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜாவா பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் மாதிரி சொல்லலாம், அண்ட் தென் ஜாவா ஊப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஜாவா பேசிக் டு அட்வான்ஸில் என்னென்ன பார்க்க போனால், ஸோ ஜாவாவில் இருக்க பேசிக்கான கான்செப்ட், ஜாவாவில் கெட்டிங் ஸ்டார்டடுக்கான இருக்க, ஜாவா டு அட்வான்ஸ் போகிறவர்களுக்கான பேசிக் எல்லா கான்செப்டும் இந்த ஜாவா பேசிக்ஸ் டு அட்வான்ஸில் கவர் ஆகிடும். ஸோ அண்ட் தென் ஜாவா ஊப்ஸ்ன்ற இந்த கோர்ஸில் நீங்கள் என்னென்ன கற்றுப்பீங்கன்னா, இந்த ஊப்ஸை அப்ரோச் பண்ணுற, ஜாபா வச்சு ஊப்ஸ் அப்ரோச் பண்ணுறதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கும், அந்த மெத்தட் ஓவர் வியூ எல்லாமே கவர் ஆகும். ஸோ ஓவரால் இந்த ஜாவா ரெண்டு கோர்ஸும் சேர்த்து 60+ லெசன்ஸ் கிட்ட வரும், 6 hours கிட்டே கொண்டு வரும். ஸோ இந்த ஆப்போட லிங்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஒன் டைம் நீங்கள் 300 பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் இருக்க கோர்ஸஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தர் எதனா அப்டேட் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ஆப்புக்கான ப்ரிவ்யூ, கோர்ஸில் என்னென்ன பார்க்க போகிறீங்கன்ற ப்ரிவ்யூ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஆப்போட ஒரு பீட்டா வெர்ஷன், ட்ரையல் வெர்ஷன் மாதிரியான இது வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த கோர்ஸ் இண்டெக்ஸ், இந்த இருக்கிற அந்த 10 கோர்ஸஸோட இண்டெக்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கோர்ஸ் இண்டெக்ஸை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் கவர் பண்ணாத இந்த மொத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. கோர்ஸ் இண்டெக்ஸில் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த 10 கோர்ஸஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றப்ப நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டைம் அந்த ஹதரான் நீங்கள் மற்ற பிளாட்ஃபார்மையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே இங்கே ப்ரைஸ் கம்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாக தோன்றது அந்த கோர்ஸில் உங்களுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கோர்ஸ் ப்ரிவியூ வந்து உங்களுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது, நீங்கள் சாட்டிஸ்ஃபைடுன்றப்போ இந்த ப்ரோ ஆப்பை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா தேவையான விஷயங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இல்லை இந்த ஆப்பில் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, இல்லை இந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருக்குது, ஸோ இந்த நியூ பிளாட்ஃபார்மை பார்த்தீங்கன்னா எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எங்களை இமெயில் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.